அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள்லாம் என்ன, அதே மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய உணவுகள்லாம் என்ன. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு உணவை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா, அதுக்கு பதிலாக ரொம்ப சோர்வாக கஷ்டமாக மன அழுத்தத்தோடு இருந்தோம் அப்படின்னா அது மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் அன்றாடம் சேர்த்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் இதெல்லாம் காரணமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அட்லீஸ்ட் வந்து முழுமையாக நிறுத்த முடியாது, குறைக்கவாது செய்யலாம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காஃபி, காஃபி டீ வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு பிடித்த பானம். அது அது இல்லைனா இல்லை, எங்களால் ஒரு வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு கப் ரெண்டு கப் டீ காஃபி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, பட் அதுக்கு மேலே நம்ம அடிக்கடி எடுக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அது நமக்கு புத்துணர்ச்சி தர மாதிரி இருந்தாலும் உங்கள் உடல் எடையை அதிகரிக்கக்கூடியதாகவும், உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிசத்தை சீர்குலைக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதே மாதிரி மன அழுத்தம் சார்ந்த அந்த அட்ரினல் ஹார்மோனுடைய அளவை இரத்தத்தில் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த ரெண்டாவது விஷயம் பார்த்தோன்னா, நமக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும்னு சொல்கிற நிறைய பெண் குழந்தைங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். உடனே ஒரு சாக்லேட் சாப்பிட்றது, உடனே ஒரு ஸ்வீட் சாப்பிட்றது. ஸோ இந்த ஸ்வீட் வந்து தற்காலிகமாக நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும், நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும், நாளடைவில் நம்ம இனிப்பு அதிகமாக சாப்பிடும் பொழுது அது உங்களுடைய மன அழுத்தத்தை அதிகரிக்கும், கான்சன்ட்ரேஷன் பவரை குறைச்சிரும், மெமரி லாஸ் கொண்டு வரும். ஸோ அதிகமான இனிப்பு சுவை சேர்த்துக்கிறத படிப்படியாக நம்ம குறைக்க பார்க்கணும், அதுவும் மன அழுத்தத்துக்கு காரணமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா நிறைய வந்து கொழுப்பு பொருள். ஸோ கொழுப்பு பொருள் நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம அஜீரண கோளாறு ஏற்பட்டு குடலில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியம், குட் அண்ட் பேட் பாக்டீரியா, மைக்ரோபியமுடைய அந்த ஸ்ட்ரக்சரே பாதிக்கப்படுது, அதனோட ஈக்கோசிஸ்டம் வந்து பாதிக்கப்படுறதுனால ஈஸியாக நமக்கு வந்து மன அழுத்தம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து உப்புச்சுவை அதிகமாக சேர்த்துக்கிறது, நிறைய பேர் பார்த்திங்கன்னா சால்ட் கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் கூட கொஞ்சம் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சால்ட் கண்டென்ட் அதிகமாக சாப்பிடும் பொழுது இருதய படபடப்பு அதிகமாகிட்டு இரத்த அழுத்தம் அதிகமாகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதனால் நம்மளோட ஒரு மன படபடப்பு அதிகமாகிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா மைதா. மைதா வந்து இன்றைக்கி நமக்கு எல்லாத்துக்கும் பிடித்த ஒரு உணவு தான், ஆனால் அதில் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல் தான். அது கிட்டத்தட்ட ஒரு புவர் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய, சத்துக்களே இல்லாத ஒரு உணவுப் பொருள் தான். ஸோ மைதாவில் செஞ்ச உணவுகளை சாப்பிட்டுட்டு உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் கெடுத்துக்கிட்டு நம்ம இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையை குறைச்சி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாக உற்பத்தி ஆகிற மாதிரி நம்ம பண்ணிடுறோம். ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணணும்னா, நம்ம குடலினுடைய ஆரோக்கியத்தையும் சீர்கெடுக்கும், மனதினுடைய ஆரோக்கியத்தையும் சீர்கெடுக்கும், மூளையிலேருந்து வரக்கூடிய நியூரோ கெமிக்கல்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுறோம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கலர்டு கேக்ஸு, ட்ரிங்க்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த நிறமிகள் சேர்த்துனது, அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் கெடாமல் இருக்கிறதுக்காக சேர்த்தக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கும் பொழுதும் நம்ம மன அழுத்தம் அதிகமாகுது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பதட்டம், ஆன்சைட்டி. இன்றைக்கி குழந்தைங்க நிறைய பேர் படபடபடனே இருக்கிறாங்க, சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாங்க, ஓவராக குறும் பண்ணுறாங்கனாலே அந்த நிறமிகள் நிறைந்த கேக்லாம் கொடுக்கறத நம்ம குறைக்கணும். இது வந்து மன அழுத்தத்தை அதிகப்படுத்துங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதை சீர்படுத்தக்கூடிய உணவுகள்லாம் என்ன, மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் என்ன, டீஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் என்ன, ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய உணவுகள் என்ன, மன அழுத்தம் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்றாடம் நம்ம ஒரு கீரை சேர்த்துக்கிட்டானாலே மன அழுத்தம் குறையும். ஏன்னா இது வந்து டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ யூரின் நல்லா வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கிறதுனால சால்ட் சல்யூட் பேலன்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும். அதோட சேர்த்து வந்து செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதுக்கு கழிப்பை கொடுக்கக்கூடிய அந்த ஹார்மோனுடைய அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய விதைகளில் முக்கியமாக சொல்லப்படக்கூடியது வெள்ளரி,
காய் வெள்ளரி விதை. ஸோ வெள்ளரி ஜூஸ் நம்ம விதையோடு சேர்த்து எடுத்துக்கும் பொழுதும் இந்த நார்அட்ரினலின் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஹார்மோனோடைய அளவு அதிகரிக்கிறதா சொல்லப்படுது. எள்ளு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்குங்கிறவங்க ஒரு எள்ளுரண்டை சாப்பிட்டாலே போதுமானது தான். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஜிங்க் சத்து வந்து செரட்டோனின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி மனதுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாகவும் நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. அடுத்து நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருள்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸில் வந்து விட்டமின் ஏ, சி, இ இந்த மாதிரி சத்து பொருட்களும் செலீனியம் மாதிரியான சத்து பொருட்களும் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கெமிக்கலை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மூட் எலிவேட்டடாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ப்ரௌன் ரைஸ், கைக்குத்தல் அரிசி, தானிய வகைகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை குறைச்சிருங்க. என்ன காரணம்னா அதில் இருக்கு இல்லையா தவிடு, அதில் வந்து நமக்கு மெக்னீஷியம் ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ முழுமையான அந்த கைக்குத்தல் அரிசியில் மெக்னீஷியம் சத்து கிடைக்கிறதுனால நமக்கு வந்து குட் ஹார்மோன்ஸ், குட் கெமிக்கல்ஸ், மனசை ஹாப்பியாக வச்சுக்கக்கூடிய கெமிக்கல்ஸாக இருக்கக்கூடிய நார்அடினலினும் செரட்டோனினும் இன்க்ரீஸ் ஆகும். அதை தொடர்ந்து நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு. இன்றைக்கி நம்ம நிறைய வந்து உணவில் அது சேர்த்திக்கலாமா இதை சேர்த்திக்கலாமான்னு கேட்குறோம். ஆனால் நைட்டில் ரெகுலராக ரெண்டு பல் பூண்டு போட்டு ஒரு பூண்டு பால் எடுத்தோனாலே அதிலிருந்து அலிசின் அப்படிங்கிற உயிர் வேதியியல் பொருள் நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கிறதுனால நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, குட் கெமிக்கல்ஸ் எல்லாமே நல்லா சுரக்கிறதுக்கும் அதோடு சேர்த்து தாட்ஸ் எல்லாம் சேனலைஸ் ஆகும். தேவையில்லாமல் சிந்திக்கிறது, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ் வருது, இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் சரி பண்ணி நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பூண்டு பாலுக்கு இருக்குது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியும் மேம்படும். ஸோ இன்றைக்கி மன அழுத்தம் அப்படிங்கிறது நம்ம அன்றாடம் என்னென்ன உணவுகளை வரவழைச்சிக்கிறோம், எந்த உணவுகள்லாம் சாப்பிட்டா அந்த மன அழுத்தம் சீக்கிரமாக போயிடும், ஸ்ட்ரெஸ் போயிடும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.